உலகத்தில் வாழ்கின்ற எல்லா மனிதர்களுக்கும் எல்லா காலகட்டங்களுக்கும் இவன் தான் ஐடியலாக இருக்க வேண்டும், ஆதர்ஷ புருஷனாக இருக்க வேண்டும். அப்படி ஒருவன் இந்த உலகத்தில் வாழ்கிறானா, அதுவும் நான் வாழ்கின்ற இந்த காலகட்டத்திலேயே வாழ்கிறானா அப்படின்னு சிந்தனை செய்து கொண்டு உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். குணவான் நேர்மையுடையவன், வீரியவான் வீரியமுடையவன். ஒரு சில பேருக்கு நேர்மை இருக்கும், வீரியம் இருக்காது. வீரியம் இருக்கும், நேர்மை இருக்காது. இரண்டும் கலந்து இருக்கணும், இரண்டும் இருக்கணும். தர்மஜ்யா, தர்மம் அறிந்தவன், நேர்மையா இருக்கணும், வீரியமுடையவனாக இருக்கணும், தர்மம் அறிந்தவனாக இருக்க வேண்டும். ரொம்ப ரேர் குவாலிட்டிஸ். கிருதஜ்யா, நன்றி உள்ளவன். சத்தியவாக்கியா, உண்மை பேசுபவன் எல்லா காலங்களிலும். திருடவர்த்தா, உறுதியான விரதம் உடையவன். சாரித்திரேன யுக்தா, நன்னடத்தை உடையவன். சர்வபூதேஷு ஹிதா, எல்லா உயிர்களுக்கும் நன்மை செய்பவன். வித்வான், படிப்பறிவு உள்ளவன். சமர்த்தா, வல்லவன். ஏகப்பிரிய தரிசனா, அழகான வடிவமுடையவன். ஆத்மவான், ஆன்மாவில் நிலைத்தவன். ஜிதக்ரோதா, கோபத்தை வென்றவன். திதிமான், காந்தி உடையவன். அனசூயகா, பொறாமையற்றவன். ரொம்ப ரேர் குவாலிட்டி. போரில் கோபம் கொண்ட எவனுக்கு தேவர்களும் நடுங்குவார்களோ அப்படிப்பட்டவன். இப்படிப்பட்ட 16 குணங்களை உடைய மனிதன். ஒரு குணம் நம்ம வந்து டெவலப் பண்றது கஷ்டம். 16 குணங்களையும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு மனிதனை நீங்கள் கண்டதுண்டா அப்படின்னு கேட்கிறார். நம்ம தமிழ்ல ஒரு கோட் இருக்கு, புதுசா திருமண செஞ்சு வந்தவங்களே பெரியவர்கள் ஆசீர்வாதம் செய்வார்கள். 16 பெற்று பெருவாழ்வு வாழ்கன்னு சொல்லுவார். அப்படின்னா என்ன அப்படின்னா, ராமனுடைய இந்த 16 மனித குணங்களை பெற்று சிறந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் அப்படின்னு அர்த்தம். இந்த 16 குணங்கள் மட்டுமல்ல, இதுக்கு மேற்பட்ட குணங்களை உடையவன் ஒருவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவன் பேர் ஸ்ரீராமன்.